ஃபேக்குக்கும் ஃபேக்ட்டுக்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம் வருது. ஆனால் ஃபேக் நியூஸ்னால நிறைய பாதிப்புகள் ஏற்படுது, அதனால ஃபேக் நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிம்மி பேசுகிறேன். பார்த்திங்கன்னா எங்களோட ப்ராஜெக்ட் மேகி. ஸோ இது வந்து ஒரு ஹாரர் அண்ட் காமெடி பேஸ் ஸ்கிரிப்ட். ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து எங்கள் படத்தை பார்க்கணும். ஸோ அதில் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு தேவை. கதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதில் உங்களுக்கு வந்து ஹாரர் அண்ட் காமெடி ரெண்டுமே மிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ நார்மலான கதை மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக வந்து இப்போ நிறையா ஹாரர் மூவிஸ் வருது. ஸோ ஒன்று ஒரு ஒரு வே ஆஃப் கன்வே வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் எங்களது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். இதில் வந்து நீங்கள் பண்ண மேகி கேரக்டர் பண்ணவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து நான் அதில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் என்னோட கேரக்டராக இருக்கும், இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே முடியாது, ஒரு அசம்ஷன் அதில் இருக்காது. மெயின் திங் வந்து ஐ ஹாவ் டு தேங்க் டைரக்டர் கார்த்திகேயன் சார், பிகாஸ் ஹீ கேவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து இன்றைக்கி கொடுத்ததுனால தான் ஐம் ஹியர் டு டாக். ஆக்சுவலி டைரக்டர் கார்த்திகேயன் ஜெகதீஷ் அவங்கள பற்றி சொல்லணுன்னா ரியலி நோ வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபேஸ்புக்கில் சின்ன சின்ன டப்ஸ் மாஷர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வந்து அந்த டைமில் ஆக்ஷன் ஃபோட்டோஷூட்ஸ் எனக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது, இருந்தாலும் வந்து ஐ லவ் ஆக்டிங். ஸோ அதில் குட்டி குட்டியாக நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதை பார்க்கும்போது என்கிட்ட வந்து ஒரு கோஆர்டினேட்டர் கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. சரி நம்ம போய் பார்க்கல அப்படின்னும் போது நான் கார்த்திகேயன் சார் நான் போய் பார்த்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் கேட்டேன், ஏன்னா ஒன் வீக்கில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எப்படி நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு கொஷின் ஐ வாஸ் ஆஸ்கிங் நீங்கள் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கு அதே மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணிடுவீங்களா? பிகாஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் வருது, வி கான்ட் ட்ரஸ்ட். உண்மையாக சொல்லணும்னா நிறைய ஃபேக் காண்டாக்ட்ஸும் வருது. ஸோ இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க. ஐ வாஸ் ஆஸ்கிங் ஹிம் நீங்கள் பண்ணிடுவீங்களா அப்படின்னு. அவர் அன்னைக்கு சொன்னார், அது வந்து இன்றைக்கி அவங்க பண்ணிட்டாங்க. ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேராக வந்து அஜித் பிரகாஷ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க மூவிஸில் வந்து கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து இந்த படத்தில் அவங்க வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஹீ இஸ் ஆல்சோ வெரி குட் பர்சன். நல்ல வந்து ஏன்னா ஒரு படத்தில் வந்து நார்மலாக நம்ம அழுகலாம் சிரிக்கலாம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் வந்து ஒரு ரொமான்ஸ் அப்படின்ற போது இட்ஸ் நாட் தட் ஈஸி. ஏன்னா எல்லாருக்கூடியும் அது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இவன் தோ வி ஆர் ஃப்ரெஷர்ஸ், டைரக்டர் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. தமிழ் பேசுகிற பொண்ணு அப்படின்றனால வாய்ப்புகள் அப்படி தெரிஞ்சு எனக்கு இல்லை சார். பட் ஆனால் வந்து ஆனால் ஐ ஹவ் ஹர்ட் இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் நம்ம எதுவுமே பார்க்காம வந்து வி கான் டெல் எனி திங் ரைட். ஏன்னா ரூமர்ஸ் இட்ஸ் தேர் எவ்ரிவேர். ஏன்னா நான் அந்த மாதிரி பார்த்ததில் நான் எப்போவுமே பார்க்கறது தான் நான் நம்புறது. ஸோ இது என்னென்னா நான் வந்து டைரக்டர் சார் போய் பார்க்கும்போது அவரும் அதே மாதிரி தான் தமிழ் தானே அப்படி சொல்லி கேட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றம்போது நல்லா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் இன்னும் பார்க்க போனோம்னா தமிழ் கேர்ள்ஸ் நிறைய பேர் வரல, வெரி ஃபியூ. ஒரு லீடாக பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிற்கிறது ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருக்காங்க. நானே வந்து அதை சொல்லணும், கண்டிப்பாக வந்து தமிழ்கள் எல்லாருமே கம் ஃபார்வர்ட், நல்லா பண்ணுங்கள், ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சி யூ ஆல்சோ யூ ஹாவ் டு ஷைன். ஏன்னா ப்ளீஸ் எங்கள் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ என்னென்னா நிறையா மூவிஸ் வருது, எல்லா மூவிஸுமே எல்லாருமே பார்க்கணும். இன்றைக்கி வந்து நிறையா வந்து மூவின்னு வெளியே வந்துட்டாலே அது டக்குன்னு யாருமே அவ்வளோ சீக்கிரம் தியேட்டர்ஸ் யாருமே போகிறதில்லை. எல்லாருமே இன்றைக்கி வந்து நிறையா சேனல்ஸ்லேயே வந்து மொபைல்லே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ தட் ஷுடன் பி தேர். பிகாஸ் அது ஒரு சைடில் போனாலும் வி ஷுட் ரெஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஏன்னா ஒரு டீம் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து எல்லாருமே வந்து தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு மட்டும் இல்லை, சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஸோ அது பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் ஃபேமிலியோட கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கணும். ஹாய் மாலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் ரியா. மேகி என்கிற மர்கத வழி இந்த மூவியில் வந்து நான் லீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் மூவி பாருங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மூவி. இந்த படத்தில் வாய்ப்பு வந்து ஆடிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க, அந்த ஆடிஷன் நான் அட்டன் பண்ணேன். அந்த ஆடிஷன் மூலமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த படத்தில் மேகிங்கிற ரோல் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். டைரக்டர் சார் வந்து ஸ்கிரிப்ட் சொல்லும் போது இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். எனக்கு வந்து படத்தில் வந்து மெயின் ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோடய ரொம்ப ஆசை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சார் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணாங்க. அதில் இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கோஸ்ட் ரோல் எனக்கு ஃபஸ்ட் மூவியில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறது, ஐ எம் வெரி ஹாப்பி.
அண்ட் தேங்க்ஸ் டு கார்த்திகேயன் சார். பேய் வந்து ரொம்ப கிளாமர்லாம் இல்லை, கொஞ்சம் ஹோம்லியான பேய் தான். ஆக்சுவலி இந்த டைரக்டர் சார் வந்து என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்லும் போது, நான் படத்துக்கு வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து படம் பார்க்குற மாதிரியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்காது, எல்லாருமே எல்லா ஜென்ரேஷனுமே வந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். தமிழ் பெண்கள் அப்படின்னாலே இவங்க இது பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் வந்து எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லாருக்கிட்டையுமே அந்த க்வெஸ்சன் இருக்குது. யாராக இருந்தாலும், இல்லை நம்ம கேரளாலேருந்து வராங்க, அதர் ஸ்டேட்லேருந்து வராங்க, அவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்குது. நம்ம தமிழ் பெண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள், வாய்ப்பே கிடைக்கலன்னு நான் சொல்ல வரல, அதிகமான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது, தமிழ் பெண்களும் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லோரும் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், எல்லோரும் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க, மெச்சூர்டாக தான் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாலேயும் எல்லா ரோலும் பண்ண முடியும். ஒரு பேர் சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய கம்பெனி அண்ட் ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட தான் நான் வந்து சான்ஸ் கேட்டு போயிருந்தேன். அப்போ பேசும்போது நல்லா தான் பேசினாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நல்லா பேசினாங்க. ஆக்சுவலி என்னோடய லுக் பார்த்துட்டு ஐம் மலையாளின்னு நினச்சிட்டாங்க போல், என்னோடய லுக் பார்த்த உடனே. நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மலையாளியா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், நான் மலையாளி, நான் தமிழ் போன அப்படின்னு சொன்னோடனே தெரியும்ல, சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் எதிர்பார்த்தேன், அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல, பட் எனக்கு அந்த தமிழ் இல்லை, நான் தமிழ்னு சொன்னதுக்கப்புறம் நான் மறுக்கப்பட்டதாக என்னுடைய வருத்தம். எல்லாருமே தியேட்டர் வந்து படம் பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே தியேட்டர் போய் படம் பாருங்கள்.